ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். ஓம் வம் வராகியே நமக. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என் அத்தனை குருமார்களின் திருப்பாதம் தொட்டு வணங்கி ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு குழந்தை பிறந்திருக்குன்ட்டு வராங்க. அந்த குழந்தை பிறந்திருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு நேரம் கொடுத்துருப்பாங்க. இந்த குழந்தை இந்த டைமில் பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேரம் கொடுத்துருப்பாங்க. அந்த நேரத்தை நம்ம ஆய்வு பண்ணுறப்ப நமக்குள்ளே ஒரு நெருடல் ஏற்படும். நம்ம எப்படி கேட்குறது, இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்ட்டு, நம்ம ஜோதிடர் தானே நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். அந்த கேள்விக்கான விடையை நான் தொலைவிட்டு நான் நிறைய ஆய்வு பண்ணிட்டுருப்ப எனக்கு என்னுடைய குருநாதர் கொடுத்தது பொக்கிஷம் தான் இந்த இது. அதை நான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க கொடுக்கப்பட்ட டைமில், அது டைம் சரியா இல்லையா, அந்த டைமில் என்ன லக்ன புள்ளி ஓடுதுன்னு நம்ம கவனிக்கணும். ஓகேங்களா? அந்த லக்ன புள்ளியை கொண்டே அந்த ஜாதகம் ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமாக என்று நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அவங்க கொடுத்த டைம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம 100% ஓ கணிதத்தில் பிழை இல்லை, அவங்க கொடுத்த டைமிங்கில் பிழை இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஒரு குழந்தை பிறந்து வந்துருச்சு, எனக்கு வந்து இன்றைக்கி ஆண் குழந்தை பிறந்திருக்கு, இந்த பெண் குழந்தை பிறந்ததுன்னு அவங்க வாயில் சொல்கிறதுக்கு முன்னாடியே பிறந்தது ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்லணும். நம்ம அவங்க சொன்ன டைம் வச்சோன்னே இந்த குழந்தை ஆண் குழந்தை தாங்க நல்லா இருக்குங்கன்னு நம்ம சொல்லலாம். இது வந்து நம்மளுடைய ஜோதிடத்துறையை அடுத்த லெவலுக்கு உயர்த்துவதற்கு உந்துதலாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய இந்த ஆய்வுடைய வழிபாடு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எந்த வகையான முறைகளை இதை நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்குறப்ப சில விஷயங்களை நீங்கள் உற்று நோக்கணும். அதை பார்க்குறீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக நான் விளக்கிறேன். குழந்தை ஆனா பெண்ணா என்ன அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே கொடுத்துருக்கேன். அதில் பார்க்கப்பட்டிங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் பாகை கலை எல்லாம் நமக்கு பதக்கப்பட்ட ஒன்று தான். ஓகேங்களா? அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண் ராசி பெண் ராசி ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஒற்றைப்படை ராசிகள் எல்லாமே ஆண் ராசி, இரட்டைப்படை ராசிகள் எல்லாமே பெண் ராசி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த வகையில் ஒற்றைப்படை ராசிகளான மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இந்த ராசிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண் ராசிகளாகவும், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் இந்த ராசிகள் எல்லாம் பெண் ராசிகளாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ராசிகளில் ஆண் ராசியில் 0-2-4-6 இந்த பாகை கலையில் நீங்கள் ஞாபகம் லக்கண புள்ளியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ஆண் ராசியில் 0-2 அதாவது ஆண் ராசியாக இருக்கணும், அந்த ராசியில் முதல் ஓகேங்களா 0-2 அதாவது 0-2-0-2-4-6 20 கலையாக இருந்ததுன்னா ஆண் குழந்தையாகவும், 20-40 கலையாக இருந்ததுன்னா பெண் குழந்தையாகவும், 40-60 கலையாக இருந்தால் மீண்டும் ஆண் குழந்தையாகவும் இருக்க வாய்ப்புகள் உண்டு. 100% இருக்கும், அதில் மாற்றம் கிடையாது. கிட்டத்தட்ட வந்தீங்கன்னா ஒரு 100க்கு மேற்பட்ட ஜாதகங்களை ஆய்வு செஞ்சு தான் இதை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 1-3-5-7 இந்த பாதத்தில், இந்த பாகையில் 20 கலையில் இருந்ததுன்னா பெண் குழந்தையும், 20-40 கலையில் இருந்ததுன்னா ஆண் குழந்தையும், 40-60 கலையில் இருந்ததுன்னா பெண் குழந்தையும் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண் ராசிகளில் இருக்கும். இதே அமைப்பில் தான் பெண் ராசியில் பார்த்திங்கன்னா இது அப்படியே உள்டாவாக வரும். அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 0-2-4-6-8 பாகையில் 20 கலை வரைக்கும் பெண் குழந்தை, 40 கலை வரைக்கும் ஆண் குழந்தை, 60 கலை வரைக்கும் பெண் குழந்தை அந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது 1-3-5-7 பாகை கலையில் 0-20 பார்த்தீங்க அப்படின்னா ஆண் குழந்தை, 40-60 பெண் குழந்தை, 40-60 ஆண் குழந்தை, 20-40 பெண் குழந்தை அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இதை நீங்கள் ஒரு மனப்பாடம் செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0-2-4-6 அப்படின்னு சொல்லி இரட்டைப்படைகள் எழுதிக்கோங்க. அதுக்கு நேராக ஆண் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஆண் மட்டும் போடுங்க. இதுக்கு பாகை கலையில் 20-40-60 போட்டுக்கோங்க. ஆண் பெண் ஆண் அப்படின்னு நம்ம ஆண் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். அதுக்கடுத்து அப்படியே எல்லாமே உருட்டாவாக தான் வரும். ஆண்னா பெண் வரும், பெண்ணா ஆண் வரும். அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 0-2-4 ஆண் குழந்தை ஆண் ராசியில் ஒரு 2 பா அதாவது ஆண் ராசியில் 2 அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு விளக்க ஜாதகம் போடுறோம் பாருங்கள். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்காரு. இந்த விருச்சக லக்னத்தில் பிறந்தவொடனே இந்த விருச்சக லக்னத்துடைய புள்ளி லக்ன புள்ளி என்னன்னு பார்க்கணுங்க. அப்போ லக்ன புள்ளி பாருங்கள் 215.14 விழுந்திருக்குங்களா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது வந்து ஆண் ராசியாக பெண் ராசியான்னு முதல்ல பார்க்கணுன்ட்டு. ஸோ இது வந்து ஒரு பெண் ராசி. ஸோ பெண் ராசி உடனே நம்ம என்ன பண்ணணும், பெண் ராசியில் என்ன டிகிரியில் இருக்குதுன்னு பார்க்கணும். பெண் ராசியில் நம்ம முதலே போட்டிருக்கோம், அதாவது
இரண்டு நாலு ஆறு எட்டு ஆறு அப்படின்னு போயிருந்ததுன்னா நம்ம பாகைகளையில் இருந்தது அப்படின்னா அது என்னென்னோ பெண்ணாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள் 215 வந்துருச்சு, 15.14 வந்துச்சு. அதாவதுங்க 1357 இந்த 1357 கணக்கில் வர்றப்ப 15 என்பது சிங்கிள். அப்போ வந்து 1357 வந்திருக்கு. 13 பெண் ராசியில் 1357 வந்து பாகைக்கலையில் பாருங்கள் 14 வந்திருக்குங்க. பாகைக்கலை 20 வந்ததுன்னா ஆண் குழந்தை, பாகைக்கலை 20 இங்கே 14 வந்திருக்குங்களா, 20 வந்த ஆண் குழந்தை, 20 40 மேலே, அதாவது 21-40 வந்ததுன்னா அது பெண் குழந்தையாக இருக்கும். 41-60 வந்ததுன்னா அது மீண்டும் ஆண் குழந்தையாக இருக்கவே வாய்ப்பு. இந்த குழந்தை ஆண் குழந்தைங்க. 215.14 ஸோ கலை தான் ரொம்ப முக்கியம் இங்கே, கலை தான் முடிவு செய்யும். ஓகேங்களா, அப்போ கலையை பாருங்கள். கலை வந்து முதல்ல வந்து அது ஒற்றைப்படை ராசியாக இரட்டைப்படை ராசியாக, ஆண் வீடாக பெண் வீடான்னு பாருங்கள். அது ஒரு பெண் வீடு, பெண் வீட்டில் என்ன டிகிரின்னு பாருங்கள். ஓகேங்களா, சிங்கிள், அதாவது 1357 தொடர்பு வந்தது பார்த்திங்கன்னா அது வந்து கீழே வந்துடணும், 2468 அது வந்து மேலே வரும். அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா 20 வரைக்கும் பெண், 20-40 ஆண், 40-60 பெண் குழந்தை. அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா 1357 அந்த தொகையில் 215 வந்து, அந்த 15 சிங்கிள். ஸோ அந்த தொடர்பில் பார்த்தீங்க அப்படின்னா 0-20 ஆண் குழந்தை, 20-40 பெண் குழந்தை, 40-60 ஆண் குழந்தை. ஸோ இங்கே 14 என்பது ஆண் குழந்தை வரதுனால இந்த ஜாதகர் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்ன புள்ளியானது ஆண் குழந்தையை காட்டுகிறது. இதுதான் ஒரிஜினலாக ஆண் பெண் அறியும் அந்த குழந்தை வந்து என்ன குழந்தை அப்படின்ற அறியறதுக்கான பட்டியல். இந்த எளிமையான ஒரு பட்டியலை நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிறந்தது ஆண் குழந்தை தான், பிறந்தது பெண் குழந்தை தான் நம்ம ஒரிஜினமாக சொல்லலாம். இன்னும் பல வகையாக சொல்கிறாங்க, அதாவது என்னென்னா நவாம்ச லக்கணத்தில் ஆண் ராசியில் இருந்ததுன்னா ஆண் குழந்தை, பெண் ராசியில் இருந்தால் பெண் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறான ஒரு செயல், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையவே. அந்த மாதிரி வந்து நம்மளே நம்மளை இஷ்டப்படி ஓகேங்களா டைமை மாற்றி உங்கள் குழந்தை இந்த டைமில் பிறக்கல, இது இந்த மாதிரி டைமில் தான் பிறந்திருக்குன்னு சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக அந்த அமைப்பு கிடையவே கிடையாது. ஸோ அது நிறைய ஜாதகம் என்னிடம் வந்தது பார்த்தீங்கன்னா ஆண் ஆண் நவாம்சத்தில் ஆணில் இருக்குது, அதனால் இது ஆண் குழந்தைங்க. ஸோ டைமிங்கை மாற்றி போட்டிருக்கிறாங்க, ஆனால் குழந்தைங்க தான் பிறந்திருக்கு, நடக்கிறது ஒன்று இருக்குது, இப்போது நடக்கிற மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த மாதிரி பார்க்கக்கூடாது, இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக பிறந்தது ஆணா பெண்ணா என்பது உங்களால் துல்லியமாக எடுக்க முடியும். மேலும் இது போன்ற விவரங்களுக்கு என்னுடைய திருமண களஞ்சியன் மூலம் வந்து உங்களுக்கு விவரமாக எழுதியிருக்கேன். அந்த திருமண களஞ்சியின் நூலானது மிகவும் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 1000-1000+ மேற்பட்ட பிரதிகள் விற்பனையாகி உள்ளது. பெற்றோர்களும் ஜோதிட ஆர்வர்களும் ஜோதிட நண்பர்களும் இதை வாங்கி பயனடைஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இது போன்ற பல சூட்சமமான தகவல்கள் நிறைந்த ஒரு பொக்கிஷமாக திருமணம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் தொகுத்து நான் கொடுத்துருக்கேன். அந்த பண்டைய காலத்து திருமண முறையிலிருந்து இந்த இப்போ இருக்கிற திருமண முறை வரைக்கும் அத்தனை விஷயங்களும், எது வேணும் எது வேண்டாம், எது எடுக்கணும் எது எடுக்கக்கூடாது, எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாது, எதுக்கு பரிகாரம் தேவை எதுக்கு பரிகாரம் இல்லை என்று மிக துல்லியமாக இதில் கொடுத்துருக்கேங்க. வேண்டுமென்றவர்களும் வாய்ப்புள்ளவர்களும் இதை வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் நிறைவாகட்டும்.